வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்ட வீடியோ, கிரிக்கெட் க்ளவுஸ் வந்து எப்படி பண்ணுறது ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் வீட்டில் உள்ள திங்ஸை யூஸ் பண்ணி கிரிக்கெட் க்ளவுஸ் வந்து எப்படி பண்ணுறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் க்ளவுஸ் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிரிக்கெட் சம்மந்தமாக நிறைய திங்ஸ் வந்து வீட்டிலே பண்ணுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு போய் பாருங்கள், அதை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பேட் வந்து எப்படி பண்ணுறது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பால் வந்து எப்படி பண்ணுறது, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு மாற்ற கிரிக்கெட் பேட் வந்து எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா திங்ஸ் வந்து போட்டிருக்கோம். எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஷர்ட் வந்து பழைய டிஷர்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஷர்ட் கிளாத்தே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் என்னோட ஒரு பழைய டிஷர்ட் வந்து டிஷர்ட் கிளாத்தை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இதில் வந்து எப்படி வந்து க்ளவுஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஆல்ரெடி க்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, இல்லாதவங்க வந்து இதை வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கையை வந்து அளவு வந்து வச்சுக்கோங்க. இப்போ கைக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து வெட்ட போகிறோம், கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளியே வந்து அளவு வந்து எடுத்துக்கோங்க. அளவு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சின்ன டாட் டாட்டாக வந்து வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வரைஞ்சிக்கலாம், அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டாட் டாட்டாக வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம வந்து வெட்டி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை வந்து வெட்டிக்கிறேன். இது வந்து ரெண்டு பீஸ் வந்து வெட்டணும், ரெண்டு பீஸ் வெட்டிட்டு அதை வந்து அழகாக வந்து தச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து க்ளவுஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை வந்து அழகாக வந்து வெட்டிக்கிறேன். இது நான் அக்காட்ட தான் வந்து தைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு க்ளவுஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து இன்னொன்று அடியில் வந்து வச்சுட்டு அப்படியே சேர்த்தாப்பில் தச்சுட்டு வெளியே கூடி நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து அக்கா வந்து மிஷினில் வச்சு தான் தைச்சாங்க, நம்ம கைத்தையில் கூட நம்ம பொண்ணாக போட்டுக்கலாம். இப்படி கரெக்டாக வந்து வச்சு க்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த வளைவுனா எல்லாமே வச்சு அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்பாஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பாஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்சை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விரல் இருக்குது பார்த்திங்களா, விரலுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெட்ட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த விரல் வந்து இவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ அதனால் இந்த லெவலுக்கு வந்து வச்சு நம்ம வந்து பெருசாக வந்து வெட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் வந்து வெட்ட போகிறோம். ஒவ்வொருத்ததும் விரல் சைஸுக்கு கொஞ்சம் நீளமாக கீழே வரைக்கும் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து ஒரு 10 பீஸ் வந்து வெட்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நடுவிரல்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு கீழே இருக்குன்னு பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் வச்சு நீங்களும் வெட்டணும். அப்போ தான் வந்து க்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வெட்டியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது தனியாகவே வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்பாஞ்ச் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பழைய டிவி இது அதாவது வந்துச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட் கிளாத்தே இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி மடித்து வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து க்ளூ வச்சு ஏதாவது ஒட்டினாலும் ஒட்டிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஃபெவிக்விக்கை வச்சு லைட்டாக வந்து ஒட்டிக்கோங்க. இதை தச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒட்டிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இந்த இதை மாதிரி ஃபெவிக்விக்கை நான் எடுத்துக்கிறேன், அதை வந்து டாட் டாட்டாக அந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒட்டிக்கலாம், சிம்பிளாக நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன், ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். சரி ஓகே, நம்ம வந்து இதை வந்து ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த முனை இருக்குது பார்த்திங்களா, முனையை வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அங்கேயும் ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா போதும், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிறோம். அவ்வளோதான், நம்ம வந்து சூப்பராக வந்து ஒன்று ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி 10 இது ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து அழகாக வந்து துணி சுற்றி வந்து கவர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இருந்தால் தான் மேலே வந்து ஃபிட் பண்ண முடியும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து முடித்தாச்சு. சரி அதுக்கடுத்து இதை வந்து வச்சு தைக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்துகிட்டோம் பார்த்திங்களா, அந்த க்ளவுஸை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் டிஷர்ட் கிளாத்தில் உள்ளது தான். அதுக்கடுத்து இதுக்கு மேலேயே வச்சு வந்து நம்ம தைக்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் கீழேருந்து அடியிலேருந்து தச்சிடாதீங்க, மேலேருந்து மட்டும் கைத்தையல் வந்து போட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை வந்து ஒட்டுனீங்க அப்படின்னா வந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால் நூல் வச்சு தச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நான் மேலேயும் அதுக்கடுத்து அந்த தனியாக ஸ்பாஞ்ச் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதையும் சேத்தாப்பில் வச்சு இந்த மாதிரி நான் கைத்தையலே போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி 10 தான் வச்சு நீங்கள் வந்து தைக்கணும். சரி, நான் ஒவ்வொன்றா வந்து நான் கரெக்டாக வந்து தச்சு எடுத்துக்கிறேன். இது மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து தைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சேத்தாப்பில் வச்சு தச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போட முடியாது, இன்னொருக்க வந்து பிரித்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 10 தான் இந்த மாதிரி நான் அடுக்கிக்கணும். இப்போ நம்ம ஒரு கைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இது இந்த மாதிரி வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி சென்றது இந்த மாதிரி தான் வச்சு எல்லாத்தையும் வந்து தைக்க போகிறோம். இதை மட்டும் அழகாக தச்சு எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு வந்து சூப்பரான க்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து எல்லாத்தையும் தச்சு எடுத்துட்டோம், அழகாக வந்து தச்சு எடுத்துட்டோம். இவ்வளோதாங்க, இதே மாதிரி இன்னொன்றையும் தச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து சூப்பராக க்ளவுஸ் வந்து இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு டிசைன் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து சும்மா நார்மல் பெயிண்டை தான் யூஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ஐடியாஸ்னால VI மட்டும் நம்ம வந்து நேம் வந்து எழுதிக்கலாம். இப்போ VI மட்டும் எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து என்னென்ன எந்த மாதிரினாலும் கொடுத்துக்கோங்க. இப்போ லாக்டவுன் காலத்தினால பெயிண்ட் எதுவும் இல்லை, ஸோ அதனால் ப்ளூ கலர் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ப்ளூவை மட்டும் இந்த மாதிரி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் மாதிரி அடிச்சு விட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷ் வச்சு நான் வந்து அந்த பெயிண்ட் மாதிரி வந்து அடிச்சு விட்டுக்கிறேன். இப்போ அந்த மாதிரி வந்து அடிச்சு விட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், சிம்பிளாக நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இது க்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நல்லா நீட்டாகவும் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஒரு சூப்பராக வந்து ஒரு க்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து லைட்டாக காய விட்டுக்கோங்க. அதே மாதிரியே வந்து இன்னொரு க்ளவுஸ் வந்து வச்சு பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே டிசைனை வந்து அழகாக கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு க்ளவுஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கையில் வந்து போட்டு பார்க்கலாம், எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் கையில் வந்து லெஃப்ட் கையில் தான் இது உள்ளது, இதை வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ டைட்டாக இருக்கனால வந்து நான் இந்த மணிக்கட்டுக்கிட்ட வந்து ஒரு இது மாதிரி வைக்கலாம், இல்லாட்டினா அங்கே ஒரு நாட் மாதிரி வச்சுக்கோங்க டைட்டாகிறதுக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது, மடக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு நல்ல ஒரு இதாக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான மெத்தடெலாம் நம்ம ஒரு க்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் விளாட்றதுக்கு கண்டிப்பாக வச்சுக்கலாம். இந்த க்ளவுஸ் டிசைன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து விளாண்டே பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு. பேட்டு பாலு இது எல்லாமே நம்ம செஞ்சது தான், நம்ம செஞ்சதை வச்சு தான் வந்து விளாட போகிறோம். இது வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோ பார்த்து பண்ணுங்கள். இது சிம்பிளாக தம்னா மெத்தடில் பண்ணது தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.